வணக்கம். சாவித்ரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில வெள்ளை பூசணிக்காய் வச்சு சாம்பார் தாங்க செய்ய போறோம். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாம எல்லா வகையான டிஃபன் ஐட்டத்துக்கு சாம்பார் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. சாம்பாருக்கு குக்கர்ல 200 கிராம் கொஞ்சம் கூடுதலா துவரம் பருப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அதே மாதிரி பூசணிக்காய் நான் 3/4 கிலோ பக்கம் வெள்ளை பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட உள்ளே இருக்கிற விதைப்பகுதி மேல் தொலையை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ சாம்பார் தாளிச்சு விட்ருக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டும். இந்த சாம்பாருக்குங்க புளிப்பு சுவைக்காகட்டுங்க, சாம்பாருக்கு டேஸ்ட்டுக்கு இந்த 2 தக்காளி தாங்க நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா இந்த வெள்ளை பூசணிக்காய் சாம்பாருக்கு நம்ம புளி சேர்த்தா அந்தளவுக்கு சுவையாக இருக்காதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு புளிப்பு சுவை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வந்து 2 or 3 கூட சேர்த்திக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கிறேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சுங்க. இது கூடவே 15 to 20 சின்ன வெங்காயம் இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டால் போதும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை. முடிஞ்சளவுக்கு இந்த சாம்பாருக்குலாமே சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிட்டால் நல்லா இருக்குங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இது கூடவே 2 நாட்டு தக்காளி நறுக்கி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கி வரக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி 3 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற காய் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு வேக வச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே காய் வேக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாங்க. காய் நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சமாக காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். 10 நிமிஷத்துலேருந்து நல்லா வெந்துருங்க. பூசணிக்காய் வெந்துருச்சுங்க. இப்போ வேக வச்ச துவரம் பருப்பு சேர்த்திக்கலாம். 10 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா வெந்துடும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ சாம்பார் கொஞ்சமாக உப்பு பத்தாதுங்க, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வெள்ளை பூசணிக்காய் சாம்பாருக்குங்க நான் புளி தண்ணி வந்து கரைச்சி விடலை. தக்காளியினுடைய புளிப்பு சுவையே சரியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு விட்டுட்டேங்க. நீங்கள் வந்து தக்காளியினுடைய புளிப்பு சுவை வந்து பத்தலை, புளிப்பு சுவை கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக புளி தண்ணி கடைசியாக கரைச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் இறக்கி வச்சு மல்லித்தலையை சேர்த்துட்டா சாம்பார் தயாராகிடும். இப்போ 2-3 நிமிஷம் நல்லா சாம்பார் கொதிக்க வச்சாச்சுங்க. தேவையான பக்குவத்துக்கு சாம்பார் தயாராகிடுச்சு. இப்போ கடைசியாக பொடியாக நறுக்கின மல்லித்தலையை கலந்துக்கலாங்க. இப்போ அருமையான சுவையில் சத்தான வெள்ளை பூசணிக்காய் பருப்பு சாம்பார் செய்துட்டுங்க. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா வகையான டிஃபன் ஐட்டத்துக்கு சாம்பார் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.